அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் மதுரையில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமச்சோதர் தவிசி அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் மதுரை வந்துள்ளேன். உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று பத்திரிகையாளர் ஊடகங்களும் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இது தொழிலதிபர்களுக்கு இந்த அரசு அடிமை சாசனம் எழுதிவிட்டதாக தான் பார்க்கின்றேன். நேற்றைய தினமே நான் வந்து அறிக்கை தெளிவாக வெளியிட்டிருக்கின்றேன். ஏற்கனவே 8 மணி நேரம் பணி, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், இது இருந்தால்தான் அந்த ஊழியர்கள் சரியான முறையிலே பணி செய்ய முடியும். இது மிஷின் மாதிரி நினைச்சிட்டாங்க, சுவிட்ச் போட்டால் ஓடுற மாதிரி. மனித வாழ்க்கை இல்லை. 12 மணி நேரம் எப்படி பணி செய்ய முடியும்? அதுதான் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தான் முதல் முதலாக இப்போ எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் எதிர்ப்பை தெரிவிக்கல. பல சம்பவம் நடந்தது, நாட்டில் நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இதில் எதிர்ப்புகளை கொடுக்கல. இதில் தான் எதிர்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. கூட்டணி கட்சியை எதிர்ப்புகள் கொடுக்குறாங்கன்னா இதனுடைய ஆழம் என்னன்னு இந்த அரசாங்கம் தெரியணும். இன்னைக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கு நிறுவனத்துக்கெல்லாம் இந்த அரசாங்கம். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை எதிர்த்தார். நான் ஏற்கனவே அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தியாக சொல்லி வரேன். எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைமை, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைமை. அதுதான் ஸ்டாலினுடைய ஒரு பண்பாடாக இருந்தது. நாங்கள் தான் வெளிநடப்பு செஞ்சுட்டோமே. எங்களை என் பத்திரிகையிலையும் என்னுடைய பேச்சு வரல, ஊடகத்திலையும் பேச்சு வரல. நீங்களும் போட மாட்டேங்கிறீங்க. அதில் அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுருப்பில்லைன்னு தெரியல. 2 மணி நேரம் காவல்துறையை பற்றி பேசினேன். எந்த பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிட்டீங்களா சொல்லுங்க பாருங்கள். மனசாட்சி உள்ள ஊடகங்கள் மூலம் பத்திரிகைகள் மூலம் 2 மணி நேரம் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை புள்ளி உரத்தோடு எடுத்து வச்சேன். இதை பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரக்கூடாது என்று உங்களை மிரட்டி தடை செஞ்சிருக்கிறாங்க. என்ன ஓரளவு நீங்களே சொல்லிட்டீங்க. ஓரளவு ஓரளவு பண்றதுக்கு 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு பேசல. பிரதான எதிர்கட்சிங்க, பிரதான எதிர்கட்சி நாட்டில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை, இப்படி இது ஒரு முக்கியமான துறை. இன்றைக்கு இந்த துறை சரியாக இருந்தால் தான் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அப்பேற்பட்ட துறையில் நான் 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி நான் பேசுகிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச முடியும். ஆனால் அவர்கள் வந்து நேரம் ஆகிட்டுதுன்னு சட்டப்பேரவைத்தில் குறிப்பிட்ட காரணத்தினால நான் சுருக்கமாக 2 மணி நேரத்தில் நான் பேசினேன். அந்த செய்தி முழுவதும் மக்களுக்கு தெரிவித்தா தாங்க எதிர்க்கு பிரதான எதிர்கட்சி வந்து சிறப்பாக செயல்படும் சொல்கிறேன். நீங்களே பத்திரிகையில் என்ன பண்ணுறீங்க, ஊடகம் என்ன பண்ணுறேன், எதிர்க்கட்சி இருக்குதா இல்லையாங்கிறீங்க. எங்களுடைய நாங்கள் எதிர்கட்சி இருக்கிற காரணத்துலாம் சிறப்பான முறையில் எங்களுடைய பணியை செவ்வனே செய்கிறோம். அதை பத்திரிக்கை உடனும் அருகூர்ந்து வெளியிடுங்க. இதில் ஏன் தயக்கம், எதுக்கு இவர்களை கண்ட பயப்பட? இது ஜனநாயக நாடுங்க, மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இதை யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மிரட்டல் உருட்டல்கள்லாம் பத்திரிகையாளர்களும் உடன்பொருளும் நீ தயவு கூர்ந்து அருகூர்ந்து பயப்படாமல் நடுநிலையோடு செய்தி போடுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு போட்டு சொல்ல, அதிமுக ஆட்சி இருக்கும்போது எப்படியெல்லாம் போட்டீங்க, திமுக இப்படியெல்லாம் பேசினார், ஊர்ந்து போகணும்னு சொன்னார், பறந்து போகணும்னு சொன்னார், அதையெல்லாம் காட்டினீங்க, அதையெல்லாம் போட்டீங்க. இப்போ நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை ஆதாரத்தோடு நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும். அதான் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஊடகத்தின் பத்திரிகை கடமை. சார், இப்போ நிதியமைச்சர் பேசியதாக வெளியான ஆடியோ வந்து புனையப்பட்டது, இது தடையவியல் ரிப்போர்ட்டோட நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி. எங்க தம்பி பாரு, இதா தடையில் இருக்குதா போலியானதானா நீங்களே பார்த்துதான் சொல்லணும். பாரு போயிடுச்சு. அதாவது புனையப்பட்டதா இல்லையா என்பதை இவரே பேசிட்டு இவரே எப்படி சொல்ல முடியும்?
இதை ஆய்வு பண்ணவனும் 30,000 கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 30,000 கோடி ஊழல் செய்யப்பட்டது என்று நிதியமைச்சரே வாக்குமூலம் கொடுத்ததை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எல்லா வலைதளங்களிலுமே இது வந்து காட்டு தீ போல பரவிட்டு இருக்குது. ஊடக நண்பர்கள் தான் போட மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று சொல்றது கேளுங்க, இன்னொன்று எங்களுக்கு பெரிய சந்தேகமே இப்போ அவர் பேசுனது தான். வலைதளங்கள்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கு, நாங்கள் அதையெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அவர்கள் இந்த அறிக்கை விட்டதுலருந்தான் ஓ இதில் ஏதோ சமாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொன்னது. ஆனால் அவருடைய குரல் தான் இது எல்லாருக்கும் மதுரைக்காரர் என்னையோட உங்களுக்கு நல்லா தெரியும். அது குரல் உண்டா இல்லையான்னு மனசாட்சிப்படி நீங்களே ஆய்வு செஞ்சுக்கிங்க. அவருடைய குரல் தான் 30,000 கோடி பணத்தை என்ன பண்ணுறது எங்கே வைக்கிறது அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதை நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக மத்திய அரசு இதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவோம். மேதக ஆளுநர்கிட்ட இதை கொண்டு சமர்ப்பிப்போம். ஏனென்றால் அவருடைய நிதியமைச்சரே பேசியிருக்கார், சாதாரண ஆள் பேசுறதா இல்லை. அது போலியானதா சரியா அதை ஆய்வு செஞ்சு உண்மை என்ன நடவடிக்கை எடுங்க. ஆக ஒரு நிதியமைச்சரே பேசுனது சாதாரண விஷயம் கிடைக்குங்க. 30,000 கோடி ஏதோதுக்கோலோ முதலமைச்சர் வந்து அறிக்கை விட்டுட்டே இது வேலையை அறிக்கிட வேண்டியதானே, இது போலின்னு அறிக்கை விடுறது என்ன? எவ்வளோ குற்றச்சாட்டு எங்கள் மேலே சொல்லிக்கிட்டு இருக்காரு? எதுவுமே கிடையாது, ஒரு ஆதாரபூர்வமாக எதுவுமே கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது எப்படியெல்லாம் வழக்குகள் புனையப்படுதுன்னு பாருங்கள். இதையெல்லாம் வேணுமென்று திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு அதிமுக பழிவாங்கி கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் 2 ஆண்டு காலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யலை, கொள்ளையடிப்பது தான் குறிக்கோளாக இருக்குது. 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கனா இது வந்து நினைச்சு பார்க்கவே அதிர்ச்சி அளிக்கிறது. ஆமாம், இப்போ 2 வருஷத்துலேயே இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டாங்க, இன்னும் 3 வருஷம் இருக்குது. 3 வருஷத்தில் கொள்ளையடிச்சிட்டா வேற யாரும் வாழ முடியாது. அப்புறம் அவிதால வாழ முடியும், வேற எவரும் வாழ முடியும். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற திட்டத்துக்களோட படத்தை எல்லாம் சுற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வேற எப்படி போய் வாழ முடியும்? நீ யார் போய் எதிர்பார்க்க முடியும்? 30,000 கோடி 2 வருஷத்தில் சுருட்டியிருக்கான்னு சொல்லி ஒரு நிதியமைச்சரே சொல்றாரு. அது போலியா சரியா என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. அது உண்மைத்தன்மை ஆராய வேண்டும். ஏன் எங்கள் மீதெல்லாம் பல வழக்குகள் போடுறீங்களே, நீங்கள் நியாயமான தானே, உண்மையானவர் தானே? அப்படி இருக்கும்போது இப்படி வலைதளங்கள் வந்த செய்தி எதிர்கட்சி தலைவர் ஊடகத்து வாயிலாக பேசுறாரு, இதுக்கு ஒரு உத்தரவு போடுங்களே சரியா தப்பான்னு. அப்போ தான் உண்மையான அரசாங்கம் நாங்கள் இது மக்களை ஏற்றுக்குவாங்க. அதாவது பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் வருத்தப்படக்கூடாது. நம்ம பேசுறது நீங்களே தான் ஊடகத்திலையும் பத்திரிகை வெளியிட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எங்கள் தரப்புக்கு வந்துருக்குது. ஏற்கனவே நீதிமன்றமும் தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்குது. இந்திய தேர்தல் ஆணையமும் தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்குது. பத்திரிகைலாம் போட்டீங்க, அதுலேயே விளம்பரம் கொடுத்துருங்க. அதிமுக கொடி ஒரு பக்கம் ரட்டலர் எந்த விதத்தில் நான் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறோம். இது வந்து நீதிமன்றத்திலையும் முழுமையான தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீங்கள் பத்திரிகையில தான் வந்திருக்குது. தேர்தல் ஆணையம் எங்கள் தரப்புக்கு முழுமையாக கொடுத்துட்டாங்க, அந்த அப்லோட் பண்ணிட்டாங்க ஆன்லைன்லன்னு சொல்லி அதுவும் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது அவள் கொடுக்குற விளம்பரத்தை ஒரு பக்கம் கோடி ஒரு பக்கம் ரெட்டலை போட்டு அதிமுக மாநாடுன்னு எப்படி ஏற்றுக்கிறது? எப்படி தான் நீங்கள் போடுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் திமுக இருந்தால் போடுவீங்களா? ஏன்னா மேலே அருள் ஊர்ந்து பத்திரிகையாளரும் இதெல்லாம் அடுத்தது. இதை வந்து நாங்கள் இன்னும் ஆய்வு எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் இப்போ இன்றைக்கி தான் பத்திரிகைகள் வந்திருக்குது. இந்த பத்திரிகை செய்திகள் இதையெல்லாம் பார்த்து எங்களுடைய தலைமைகள் நிர்வாகிகள் கூடி இதை பற்றி முடிவு செய்வோம். அருள் கூர்ந்து பத்திரிகையாளர்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட செய்தி தயவு செய்து வெளியிடாங்க. நீங்கள் வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் உங்களுடைய பங்களிப்பு அதிகங்க. உங்களை என்ன செய்தி வருதுன்னு மக்கள் பார்க்குறாங்க. நீங்களே ஒரு தவறான செய்தி வெளியிடலாமா? அருள் கூர்ந்து இதையெல்லாம் நீ ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த ஊடகத்தில் விளம்பரம் பண்ணுறது, பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறது எது சரி எது தவறுன்னு நீங்களே முடிவு செய்து வெளியிடுங்க. ஏன்னா நீங்கள் தான் வெளியிட்டிருக்கீங்க. எங்களுக்கு எங்கள் தரப்புக்கு எல்லாமே வந்துடுது, கொடி சின்ன எல்லாம் வந்துடுது. நீங்களே வெளியிட்டு நீங்களே இப்படி பிரசுரம் பண்ணால் எந்த விதத்தில் சரியாக இருக்கும்?
அன்னைக்கே நாங்க பேசணும், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க 8 நாளா பண்ணிட்டு இருக்கிறோம், அவருக்கு வேற வழி இல்ல. விரத்தின் வெளிப்புக்கு போயிட்டாரு முதலமைச்சர். நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. நீங்களும் போட மாட்டேங்கிறீங்க. அதை ஒளிபரப்பட்டிருந்தால் அருமையாக இருந்திருக்கும். இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டேங்க. எங்கிட்ட கேட்குற கேள்வியில் அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க. நல்ல ஒரே ஒரு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நடுலையோடு இந்த செய்தியை முழுசாக வெளியிடுங்க. அதுக்கு வந்து உங்களை கேட்டுக்கிறேன். கொலை கொள்ளை நடந்தது எப்போ? அதிமுக ஆட்சி கண்டுபிடிச்சது யாரு? அதிமுக அரசாங்கம். அவளை கைது செய்தது யாரு? குற்றவாளிகள் இந்த கொலை கொள்ளை திருட்டு வழக்கில் கொடநாடு திருட்டு வழக்கில் கைது செய்து அதிமுக அரசாங்கம். அவர்கள் மீது வழக்கு போட்டது அதிமுக அரசாங்கம். அவளை சிறையில் எடுத்தது அதிமுக அரசாங்கம். வழக்கு மட்டத்தில் கொண்டு போய் விசாரணையெல்லாம் மேற்கொண்டது அதிமுக அரசாங்கம். எல்லாம் வந்தது அப்போ வந்து கொரோனா வைரஸ் தொற்று. 1 வருஷம் நீதிமன்றமே செயல்படலை. இதனால் இந்த வழக்கில் சற்று தோய்வு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்தது யார்? திமுகவை சேர்ந்தவர். இதுதான் ரொம்ப அழுத்தம். யார்? திரு ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்துக்கிட்டு தான் எடுத்தவர்கள் தான். சில பேர் திமுக நிர்வாகியாக இருக்கிறாங்க, அவர்கள் தான் இந்த கொடும் குற்றம் புரிஞ்சவர்களுக்கு ஜாமீன் தராக இருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகள் பல பேர்த்து மேலே கேரளாவில் காவலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கொடும் குற்றம்னா ஆள் கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், திருட்டு, கொலை வழக்கில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கு இருக்கின்றவர்களுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? இவர்கள் எப்படி அவர்களுக்கு ஜாமீன் தர முடியும்? அதோட திமுக வழக்கறிஞர் அவர்கள் வாதாடி இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இளங்கோவன், திரு இளங்கோவன் அவர்களே இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடி இருக்கார். கொடும் குற்றம் புரிஞ்சவர்கள் வாதாடி இருக்கார். இவர்களுக்கும் இவர்களுக்கு என்ன சம்மதம்? இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா? விசாரணையே வரலையே. செஞ்சதெல்லாம் வழக்கு போட்டதெல்லாம் நாங்கள். இது ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. இவர்களை ஏன் இந்த அக்யூஸ்டர்களுக்கு போய் இவ்வளவு வாதாடிட்டு இருக்கிறாங்க? இந்திய தமிழ்நாட்டில் இவ்வளோ கூட நடக்கவே இல்லையா? இதுக்கு மட்டும் ஏன் செய்கிறாரு? கேட்டால் அம்மா வாழ்ந்த வீடுங்கண்ணா. அம்மா வாழ்ந்த வீடு உண்மைதான், ஆனால் அது அம்மாவுடைய சொந்த வீடு இல்லை. அம்மா இருக்க வரைக்கும் முதலமைச்சர் பாதுகாப்பு இருக்கும். இது தனியாருக்கு போன பிறகு எல்லாருக்கும் என்னமோ அதே தான். எல்லோருக்கும் என்ன வீடு இருக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குது, அதுதான். அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்துருக்கோம். இதுதான் நிலைமை. அது சிஆர்பிசி 313 வரைக்கும் முடிஞ்சது. அடுத்தது ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர்கள் அதிமுக வேறு வழியே கிடையாது. தேடி தேடி பார்த்தாங்க. பூத கண்ணாடி வச்சு பார்க்குறாங்க. எங்கிட்ட ஏதாவது சொத்து வாங்கியிருப்பாரா, அது வாங்கியிருப்பாரான்னு. ஒட்டுமொத்த சொத்து அவங்ககிட்ட தான் இருக்குது, 30,000 கோடி. எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆக அப்புறம் ஒரு ஐஜி தலைமையில் முத விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. அவர் நீதிமன்றத்தில் 90% முடிஞ்சிட்டார். அப்புறம் ஏன் போய் மீன் சிபிசிஐடி ஒப்படைச்சு ஒரு ஏஎஸ்பி தலைமையில் விசாரிக்கிறார்? ஒரு ஐஜி தலைமையில் விசாரிச்சது தவறா? அவருக்குங்களை டிஐஜி இருக்காரு, அவருக்குங்களை எஸ்பி இருக்கிறாங்க, அத்தனை அதிகாரி இருக்கிறாங்க. அவர் அந்த விசாரணையை 90% முடிவிட்டதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கார், தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. மீண்டும் சிபிசிஐடியில் இந்த வழக்கு விசாரிக்க சொல்லி ஏஎஸ்பி தலைமை விசாரிக்கிறாங்க. இந்த சிந்து பாத்து கதை மாதிரி இது. இது அப்படியே 5 வருஷத்துக்கு முடிச்சு கொண்டு போவாங்க. ஆனால் உண்மை குற்றவாளி நிச்சயம் கண்டுபிடிப்போம். இதுக்கு இவர்களுக்கு என்ன சம்மதம் என்று நிச்சயமாக இது நீண்டு கொண்டே போய் அதிமுக ஆட்சி வருகின்ற போது உண்மை குற்றவாளி யார் என்று நிச்சயமாக அடையாளம் காட்டுறாங்க. இல்லை, ஒரு சம்பிரதாயத்துவா போய் பார்க்குறாங்க. இது எல்லாமே எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு ஆய்வு செய்யப்பட்டு நிச்சயமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். யாரெல்லாம் தவறு செய்கின்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் தான் சிறப்பாக நிர்வாகம் இருந்தது. இன்னைக்கு நாட்டு மக்கள் பேசுகிறாங்களே, உங்கள் பத்திரிகை ஊடக நம்பர்லாம் சொல்கிறாங்களே கடந்த கால ஆட்சி சிறப்பான ஆட்சி சொல்கிறாங்களே. நாங்கள் தான் சொல்லிட்டுமே, அவரை பற்றி கேட்காதீங்க, ஊடக நம்பரும் பத்திரிகைகளும் கேட்காதீங்க. இதை நிர்ணயிக்கக்கூடியவர் டெல்லியில் இருக்கின்றார்கள். பாரத பிரதமர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய நட்டா அவர்கள், அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். இதுக்கு ஏங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்டுக்கிறீங்க? நான் தான் வேண்டான்னு திருப்பி ஏங்க
மேல பாஸ் இருக்கும் போது கீழே இருக்கிறத பத்தி எதுக்கு பேச்சு? நாங்க வந்து அது மாறிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழிஷ் இருந்தாங்க, மரியாதைக்குரிய தமிழிஷ் மேதகாலம் இருந்தாங்க, அப்புறம் மத்திய அமைச்சர் மாண்புமிகு முருகன் இருந்தாங்க, இப்ப வந்திருக்கிறாங்க, அடுத்து யார் வராங்க யார் போறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணினா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய பாரத ஜனதா தேசிய தலைவர் நட்டா அவர்கள், இவரோட தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2019 இதுதான் பேசணும், 2021 சட்டமன்ற தேர்தலையும் அவர்கிட்ட தான் பேசணும், இங்க இருக்கிற மாநில தலைவர்கிட்டலாம் பேசல. இதுதான் என்னுடைய நிலைமை சொல்லிட்டேன் சார், எங்களை அதை கேட்காதீங்க சார். வேற ஏதாவது தொண்டர்களுக்கு எங்களுடைய நானே தொண்டன் தான், நான் தான் தொண்டன், நான் தலைவர் தலைவர் எப்போ சொல்லலையே சொல்ல, தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இரவு பகல் பாராமல் உழைத்து மீண்டும் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதுதான் தொண்டருடைய கடமை. அதை தேனீக்கிளை போல எறும்பு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மீண்டும் இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அவருடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போல மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைவரும் ஒன்றுபட்டு பாடுவோம் என்று சொல்லி அனைத்து நிறுவனங்களுக்கும் உடல்நலத்துக்கு நன்றி வணக்கம்.